Hey man, welcome back. Python for Beginners YouTube series la innoru video la vandu meet pandromala. Okay, nara vishayam paathu vandu kadasi episode la kadasi video la vandu enna paathumikkanumna python methods and objects nu sollikodiya andha topic ah pesi vechirukkam. Indha edathila adutha video I hope 13th lesson la 14th lesson ena idu. ஓகே இடத்துல போகும். ஓகே இந்த என்ன பேச போகிறோம்னா வந்து டைப் கன்வர்ஷன் அண்ட் டேட்டா டைப் இந்த ரெண்டு விஷயம் சம்மந்தமாக பேச போகிறோம். ஓகே டைப் கன்வர்ஷன் அப்படி இல்லாட்டி கன்வெர்ட்டிங் பிட்வீன் டைப்ஸ். ஓகே ரைட், ஃபர்ஸ்டில் டேட்டா டைப்ஸ் பைத்தானில் இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ் என்ன, டேட்டா டைப்ஸ்னா என்ன அப்படின்ற ஐடியாவை எடுத்துகிட்டு அதுக்கு போகிறோம். அந்த டேட்டா டைப்ஸ்க்கு இடையில கன்வெர்ட் பண்ணுறது சம்மந்தமான ஒரு சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஓகே ஃபைன். ஓகே பைத்தனில் இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ் ஃபஸ்ட்டில் பார்க்க போகிறோம், அதை பார்த்துட்டு அதுக்கு போகிறோம் அடுத்த விஷயங்கள். ஓகே டேட்டா டைப்ஸ்ன்னு பார்க்குற நேரம் வந்து பைத்தனில் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பைத்தனில் டேட்டா டைப்ஸை நாங்கள் மெயினாக ரெண்டுக்கு பிரிப்போம். ஓகே ஃபஸ்ட் வந்து சிம்பிள் டேட்டா டைப்ஸ், அடுத்தது கம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்ஸ். ஓகே சிம்பிள் டேட்டா டைப்ஸ் அண்ட் கம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்ஸ்னு சொல்லி பைத்தனில் ரெண்டு விதமாக பிரித்து அதை எடுப்போம். இருக்கிற நேரம் இன்றைக்கு வீடியோவில் நாங்கள் பேச போகிற டேட்டா டைப்ஸ் என்னடா வந்து இந்த சிம்பிள் டேட்டா டைப் சம்மந்தமாக மட்டும்தான் பேச போகிறோம். ஓகே இப்போ இந்த கம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் பற்றி இன்றைக்கி நாங்கள் பேசலை, சிம்பிள் டேட்டா டைப் சம்மந்தமாக தான் பேச போகிறோம். ஓகே இந்த சிம்பிள் டேட்டா டைப்பை பார்த்தோம்னா வந்து முக்கியமாக ஒரு சில விதமாக பிரியும். ஓகே ஒரு சில விதமாக பிரியிற நேரம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வந்து டேட்டான்னா என்னன்னு சொல்லி ஏற்கனவே நாங்கள் நார்மலாக பேசிப்போம் ஒவ்வொரு வீடியோஸ்லையும். டேட்டான்றது உண்மையுமே என்னண்டா வந்து ஒரு மீனிங் தரக்கூடிய எல்லாமே டேட்டா ப்ரோக்ராமிங். ஓகே அப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்துச்சுன்னா நம்பர்ஸ் அழிக்கலாம், வேர்ட்ஸ் அழிக்கலாம், லெட்டர்ஸ் அழிக்கலாம், ஒரு ஃபோட்டோவாக அழிக்கலாம், ஒரு பிளேஸ் அழிக்கலாம், ஒரு லொக்கேஷன் அழிக்கலாம், எல்லாமே டேட்டா ப்ரோக்ராம். ஓகே அப்போ அந்த டேட்டாவில் ஒவ்வொரு வித்தியாசமான டைப்ஸ் இருக்கும் சரியா. இப்போ அந்த டைப்ஸை அந்த டேட்டாவில் ஒவ்வொரு வித்தியாசமான வெரைட்டிஸ் இருக்கும். உதாரணமாக சொல்கிறதா நார்மலாக சிம்பிளாக எங்களுக்கு விளங்குற ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டைப்புன்னு சொன்னோம்னா நம்பர்னு சொல்லி ஒரு டேட்டா இருக்கும் சரியா. டேட்டாஸ்னு எடுத்தோம்னா அந்த டேட்டாவுக்கு நம்பர்ஸ் வரும், அதே மாதிரி கேரக்டர்ஸ் வரும், லெட்டர்ஸ் வரும் சரியா, லெட்டர்ஸ் சிம்பிள்ஸ் வரும். ஓகே சிம்பிள்ஸ் வரும், இதெல்லாமல் ஒரு சில வித்தியாசமான சில விஷயங்கள் வரும். ஓகே இப்போ பேசிக்காக நாங்கள் விளங்குற விஷயங்கள் இதாக இருந்துச்சுன்னா இதை அந்த எக்ஸ்ட்ராவாக வர விஷயங்கள் போகிறோம் இருக்கட்டும். இப்போதைக்கு இதை நாங்கள் ரெண்டு வெரைட்டிஸாக பிரிப்போம். ஓகே ஃபர்ஸ்ட் வெரைட்டி என்னடா வந்து இந்த நம்பர்ஸ். ஓகே இந்த நம்பர்ஸை வேற எடுப்போம், இந்த கேரக்டர்ஸ் லெட்டர்ஸ் சிம்பிள்ஸ் இது எல்லாத்தையும் வேற எடுப்போம். ஓகே மோஸ்ட்லி இதை ரெண்டாக பிரித்து எடுத்துக்கொள்கிறோம். ஓகே இப்போ அடுத்த விஷயம் என்னன்னா இந்த நம்பர்ஸை உள்ளுக்கு நாங்கள் ரெண்டாக பிரிப்போம் என்னடா வந்து அந்த நம்பர்ஸோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளோட் இன்ட்னு சொல்லி. ஓகே ஃப்ளோட் இன்ட்னு சொல்லி ரெண்டு விதமாக பிரிப்போம். ஃப்ளோட்ன்றது என்னண்டா வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ். ஓகே ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் அப்படின்னா வந்து ஒரு தசம் வரக்கூடிய ஒரு பாயிண்ட் உண்டு, டெசிம வரக்கூடிய எல்லா நம்பர்ஸும் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்துச்சுன்னா வந்து 4.6, 4.5, 7.8, 0.12, அதே மாதிரி -2.45, இது எல்லாமே என்னடா வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் ரைட். இப்போ அடுத்தது என்னடா வந்து இன்டேஜஸ். இன்ட் அப்படின்னா என்னடா வந்து இன்டேஜர் நம்பர்ஸ், அப்படி இல்லாட்டி விளங்குறதுக்கு சொல்றதா இருந்துச்சுன்னா ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே இன்டேஜர்ஸ் இல்லாட்டி ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா வந்து கம்ப்ளீட் நம்பர்ஸ். உதாரணத்துக்கு அதில் சொல்றதா இருந்துச்சுன்னா வந்து 1
2,4,5,7,000 அதே மாதிரி மைனஸில் வேண்டியது. ஓகே, ஒரு நம்பர், அந்த நம்பரோட சேர்த்து ஒரு தசம் எப்போ வருதோ அது வந்து ஃப்ளோட் ஆகும். அந்த தசம் இல்லாமல் நம்பர்ஸ் எல்லாமே இன்டஜராக இருக்கும். ஓகே, அப்போ ஒரு நம்பரை மெயின்லி நாங்கள் ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறோம், ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ளோட் அண்ட் இன்டஜர்ஸ். ஓகே, அடுத்தது அப்போ சிம்பிள் டேட்டா டைப்ஸில் ரெண்டு டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். அப்போ ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் வந்து ஃப்ளோட், செகண்ட் இன்டஜர். இந்த எல்லாத்தையும் ஒன்றுக்கா சேர்த்து நாங்கள் என்ன சொல்லுவோம்டா, வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, இந்த எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கேரக்டர்ஸ் ஆகிக்கட்டும், லெட்டர்ஸ் ஆகிக்கட்டும், சிம்பிள்ஸ் ஆகிக்கட்டும், இது எல்லாத்தையுமே இந்த ஸ்ட்ரிங் உள்ளுக்கு இன்க்ளூட் பண்ண வேணும். ரைட், அப்போ சிம்பிள் டேட்டா டைப்ஸ் இந்த மூணு, இது அல்லாமல் இன்னொரு டேட்டா டைப்ஸ் வரும் பூலியன்னு சொல்லி. ஓகே, அது இல்லாமல் இன்னும் ஒன்று, ஒரு சில விஷயங்கள் வரும் அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கேரக்டர்ஸ்ன்னு சொல்லி ஒன்று வரும், சார்ன்னு சொல்லி டேட்டா டைப் ஒன்று, அதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்ல. சிம்பிள் டேட்டா டைப்ஸ் இப்போதைக்கு எங்களுக்கு தேவையானது வந்து ஃப்ளோட், இன்ஸ்ட்ரிங்னு சொல்லக்கூடிய மூணு. ரைட், அப்போ நம்பர்ஸில் ஃப்ளோட்டும் மின்ட்டும் மற்ற எல்லாத்தையுமே வந்து நாங்கள் இந்த ஸ்ட்ரிங் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணோம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் நாங்கள் ஏற்கனவே பார்த்துக்கிறோம். உதாரணத்துக்கு நான் நேம்ஸ் பிரிண்ட் பண்ணுற நேரம் அப்படி இப்படி அந்த ஸ்ட்ரிங்ஸை பிரிண்ட் பண்ணுற நேரம் தான் என்ன செய்வோம்டா, கோட்டேஷன் மார்க்குக்கு போடுவோம்.